Friends, engineering graphics subject oda videos neenga paakanum Drona Walkover engineering and the home page ku ponga adala playlist irukum and the playlist la neenga poi paathina unit wise eg1 unit wise irukum unit 4 unit 3 indha mari vande 4 unit ku undana playlist vande thani thaniya irukum idu andha unit ku undana videos vande adukulle irukum adala neenga touch panni vande open panni indha mari vande paathukalam. So, இதல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நாங்க பிளேலிஸ்ட் பண்ணது வந்து டிப்ளமோ பேசிஸ்ல வந்து இருக்கும் இல்ல இன்ஜினியரிங்க்கும் காமனா ஒரு சில டயகிராம்ஸ்லாம் வந்து வருது நீங்க இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸும் இது நீங்க பார்த்துக்கலாம். ஹலோ फ्रेंड्स, டிப்ளமோல இன்ஜினியரிங் கிராபிக்ஸ் 1ல வந்து பாத்தீங்கன்னா 4th யூனிட்டா ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் அந்த யூனிட் வந்து வருது. ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் ஈஜி 1ல வரும், இன்ஜினியரிங் கிராபிக்ஸ் 1ல வரும். அதே மாதிரி ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் ஒன்று இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா ஈஜி 2 இன்ஜினியரிங் கிராபிக்ஸ் 2ல வந்து பாத்தீங்கன்னா 4th யூனிட்டா வந்து வருது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் அண்ட் ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் ரெண்டுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்னா வந்து கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் வந்து 3D வியூவா வந்து கேட்பாங்க, ஓகேங்களா? 3D கொஸ்டின் வந்து 3D வியூவா இருக்கும், அதை நம்ம 2D வந்து கன்வெர்ட் பண்ணி வரையணும். கொஸ்டின் வந்து 3D கொடுத்துருவாங்க, அது ஆன்சர் வந்து நம்ம 2D வந்து வரையணும். ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷனா வந்து கொஸ்டின் வந்து 2D இருக்கும், அந்த 2D நம்ம ஜாயின் பண்ணி ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3D வந்து வரையணும். இதுதான் வந்து ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈஜி 1ல ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் அதை பற்றி பார்க்க போகிறோம். அவங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துருப்பாங்க, 3D வியூ கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம 2D வியூவாக வந்து வரையணும். 2D வியூனா ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைடு வியூ இதெல்லாம் வந்து நம்ம வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2D வியூ அண்டு 3D வியூ அப்படின்னு நம்ம என்ன தெரிஞ்சிடும். 2D வந்து பார்த்தீங்கன்னா லென்த், பிரெத், ஒரு 2 அலவர்ஸ் இருக்கணும், ஓகேவா? 2D வந்து இருக்கணும். இப்போ லென்த்து பிரெத்து அந்த மாதிரி இருந்தால் அது வந்து 2D. 3D வியூனா வந்து 3D இருக்கணும், லென்த்து பிரெத்து ப்ளஸ் அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு அப்படின்லாம் வந்து திக்னஸ், இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று இருக்கணும். இந்த 3D தான் அதுக்கு பேர் வந்து 3D வியூ, ஓகேங்களா? இதுதான் வந்து ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 2D வியூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கொயர் எடுத்துப்போம். இந்த ஸ்கொயர் வந்து லென்த்து இருக்குது, பிரெத்து இருக்குது, ஸோ அது ரெண்டே ரெண்டு டைமென்ஷன் தான் இருக்குது, அதனால 2D வியூன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கியூப் எடுத்துப்போம். ஒரு கியூப் வந்து எடுத்துக்கணும்னா லென்த் இருக்கும், பிரெத் இருக்கும், அண்ட் திக்னஸ் ஹைட்டு ஹைட்டுன்னு எடுத்துக்கலாம், இல்லை வந்து இந்த இந்த தடிமன் அந்த திக்னஸ்ன்னு சொல்லுவோம். ஹைட்டு இல்லைன்னா இது இருக்கும், திக்னஸ் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து 3D வியூன்னு சொல்லிட்டு சொல்லு. இதான் வந்து சிம்பிளாக நாங்கள் வச்சுன்னா ஒரு ஸ்கொயர் எத்தனைனா அது 2D, அதே அந்த ஸ்கொயரை வந்து நம்ம கியூபாக வந்து மாற்றி பார்த்தோம்னா அது வந்து 3D, ஓகே? 3D வியூன்னு இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் நேம்ஸ், இந்த ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் நேம்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ எஃப்வி அப்படின்னா வந்து ஃப்ரண்ட் வியூ, டிவி அப்படின்னா வந்து டாப் வியூ, எல்எஸ்வினா லெஃப்ட் சைட் வியூ, ஆர்எஸ்வினா ரைட் சைட் வியூ, அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேங்களா? ஃப்ரண்ட் வியூனா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இங்கேருந்து ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கலாம், ஃப்ரண்ட் வியூ மேலேருந்து ஐ கான்டென்ட் வந்து மேலேருந்து பார்க்குறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பில்டிங்லாம் வந்து நம்ம ஹெலிகாப்டர்லேருந்து பார்த்தோம்னா வந்து ஸ்கொயர் ஸ்கொயராக தெரியும், ஓகேங்களா? அது வந்து டாப் வியூ. ஃப்ரண்ட் வியூனா நமக்கு கீழேருந்து அப்படியே ஒரு பில்டிங்கை பார்த்தோன்னா அது வந்து ஃப்ரண்ட் வியூ. லெஃப்ட் சைட் வியூனா வந்து நம்ம ஐ கான்டாக்ட் லெஃப்ட்ல இருந்தால் லெஃப்ட் சைட் வியூவு, ரைட்ல இருந்தால் ரைட் சைட் வியூ. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பின்னாடி பார்க்கலாம். ஸோ இன்னொன்று வந்து நம்ம இந்த ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்லாம் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னு பார்த்தா ஏரோ மார்க். ஒரு கொஸ்டினில் வந்து ஏரோ மார்க் வந்து கொடுத்துருவாங்க கொஸ்டினில், அந்த ஏரோ மார்க் வச்சு தான் நம்ம வந்து டயக்ராம் வந்து வரையணும். அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த ஏரோ மார்க் நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பிக் கொஸ்டின் வந்து தப்பாயிடும். ஸோ அதனால் வந்து இது நல்லா வந்து கவனிங்க. இப்போ ஏரோ மார்க் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் வந்து லெஃப்ட் சைட் கொடுத்துட்டான் அப்படின்னா வந்து அது லெஃப்ட் சைட் வியூன்னு எழுதிங்க. ஸோ இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிங்க, இது ஷார்ட்டாக வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இது தப்பு பண்ணிட்டீங்கன்னா வந்து பிக் கொஸ்டின் வந்து தப்பாயிடும். ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் உங்களுக்கு ஐடியா சொல்கிறேன், ஓகேங்களா? டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் வந்து லெஃப்ட் சைடில் போச்சுன்னா லெஃப்ட் சைட் வியூனு எழுதிங்க. எழுதிட்டு வந்து இந்த மாதிரி வந்து போடணும், ப்ளஸ் மாதிரி போட்டுட்டு ஃப்ரண்ட் வியூ வந்து மேலே, டாப் வியூ வந்து கீழே, லெஃப்ட் சைடு வியூ வந்து ரைட்டில் வந்து வரணும். இப்போ ஏரோ மார்க் லெஃப்ட்டில் போனாலும் லெஃப்ட் சைடு வியூன்னு எழுதிருங்க. லெஃப்ட் சைடு வியூ எழுதிட்டு இந்த ஃபார்மில் வந்து அப்ளை பண்ணணும், ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ அண்ட் லெஃப்ட் சைடு வியூன்னு சொல்லிட்டு நம்ம அப்ளை பண்ணணும். அதேமாதிரி ஏரோ மார்க் ரைட்டில் போச்சுன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஃபார்மில் இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி போட்டுருங்க, ஃப்ரண்ட் வியூ மேலே, டாப் வியூ வந்து கீழே அண்டு ரைட் சைடு வந்து லெஃப்ட்டில் வரையணும். இதுதான் ஸோ ஏரோ மார்க் லெஃப்ட்டில் போனாவே இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணோம், ஏரோ மார்க் ரைட்டில் போனாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும், ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ அண்ட் ரைட் சைடு வியூ வந்து யூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டயக்ராம்லாம் இருக்குது, அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சொன்னோம்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும். இதில் பாருங்கள்,
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் வந்து லெஃப்ட்டில் இருக்குது. லெஃப்ட்டில் இருக்குன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஏரோ மார்க் வந்து இங்கே லெஃப்ட்டில் இருக்குது. லெஃப்ட்டில் இருந்தால் ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, லெஃப்ட் சைடு வியூ. பாருங்கள், ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, லெஃப்ட் சைடு வியூ வந்து எங்கே இருக்குது, ரைட்டில் இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா வந்து யூஸ் ஆகுது. அப்போ ஃப்ரண்ட் வியூ வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி தெரியுது, இங்கே போட்டிருக்காங்க. டாப் வியூ வந்து ஒரு ரெக்டாங்கிள் தெரியுது, அது இங்கே போட்டிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தோன்னா லெஃப்ட் சைடு வியூ வந்து ஒரு ஸ்கொயர் தெரியுது, அது வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து சிம்பிள் கான்செப்ட். அதே மாதிரி இந்த டயக்ராம் பாருங்கள், ஏரோ மார்க் வந்து ரைட்டில் போகுது. ஏரோ மார்க் வந்து ரைட்டில் போச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, ரைட் சைடு வியூ. அதே மாதிரி இருக்கான்னு பாருங்கள், ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ அண்டு ரைட் சைடு வியூ. இப்போ ஃப்ரண்ட் வியூ பார்க்குறீங்க, ஃப்ரண்ட் வியூ வந்து இதுதான், இது ஃப்ரண்ட் வியூ. டாப் வியூ வந்து இந்த ரெண்டு ஸ்கொயர் தெரியுது, அதான் வந்து டாப் வியூ. லெஃப்ட் சைடு வியூனா வந்து லெஃப்ட் சைடு வியூனா இதுவும் இதுவும், ஓகே, இதுவும் இதுவும் வந்து லெஃப்ட் சைடு வியூ, அதான் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு டயக்ராம் பாருங்கள், லெஃப்ட்டில் போகுது. லெஃப்ட்டில் போனால் நான் சொல்லியிருக்கேன், லெஃப்ட் சைட் லெஃப்ட்டில் போனால் வந்து ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, லெஃப்ட் சைடு வியூ. அப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ வந்து இந்த இங்கே இங்கே ஒரு ரெக்டாங்கிள், இங்கே ஒரு ரெக்டாங்கிள், இங்கே ஸ்கொயர் தெரியும். இது ப்ளஸ் சைடு வியூ வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியும், இதுவும் இதுவும் தெரியும், அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த கான்செப்ட் வந்து ஈஸி தான், நீ எந்த டயக்ராம் கொடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் நாக்கு வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் வியூவு, ஏரோ மார்க் எங்கே கொடுக்குறாங்களோ அதான் வந்து ஃப்ரண்ட் வியூ. ஏரோ மார்க் வந்து எங்கே கொடுக்குறாங்களோ அது எதிரில் தெரியுது தான் வந்து ஃப்ரண்ட் வியூவு. அதுக்கு மேலே தெரியுது வந்து டாப் வியூவு. சைடில் தெரியுது வந்து லெஃப்ட் சைடு வியூவாக இருக்கலாம், ரைட் சைடு வியூ இருக்கலாம். இந்த லெஃப்ட் சைடு வியூ, ரைட் சைடு வியூ வந்து நம்ம அந்த ஏரோ மார்க் பொறுத்து தான் நம்ம முடிவு பண்ணுறோம். ஓகே, இந்த டயக்ராம் பாருங்கள், ஏரோ மார்க் வந்து லெஃப்ட்டில் போகுது. லெஃப்ட்டில் போச்சுன்னா வந்து ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, லெஃப்ட் சைடு வியூ. பாருங்கள், ஃப்ரண்ட் வியூ வந்து ஒரு பா ஷேப் தெரியுது, இது டாப் வியூ வந்து ஒரு ரெக்டாங்கிள், ஒரு ஸ்கொயரு, ஒரு ரெக்டாங்கிள், அது லெஃப்ட் சைடு வந்து ரைட்டில் வரையணும், இந்த ஒரு ரெக்டாங்கிள் மட்டும் வந்து வரும். ஸோ இந்த ஃபார்ம் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ அந்த ஏரோ மார்க் பொறுத்து தான் வந்து நம்ம வந்து டயக்ராமே வந்து வரைகிறோம். ஸோ அப்போ ஏரோ மார்க் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் தி ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன். ஸோ இது மட்டும் நீங்கள் நாக்கு வச்சுங்க. இது நாக்கு வச்சுனா வந்து எந்த டயக்ராம் கொடுத்தாலும், இது வந்து பேசிக்ஸான ஒரு சின்ன டயக்ராம்ஸ், ஒரு பேசிக்ஸ் டயக்ராம் தான் இது. இதேமாரி பிக் கொஷின்ஸ்லாம் வந்து பெரிய பெரிய டயக்ராமும் கொடுத்துருப்பாங்க, ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம வரைஞ்சி பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த ஏரோ மார்க் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நீங்கள் மறக்காமல் வந்து நாக்கு வச்சுக்கணும். ஒரு வாட்டி வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், இது மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி வந்து போட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏரோ மார்க், இந்த ஏரோ மார்க் பொறுத்து நம்ம டயக்ராம் பண்ணோம். இது தப்புன்னா வந்து பிக் கொஷன் வந்து தப்பாயிடும். கிட்டத்தட்ட ஒரு 10 மார்க் மேலே வந்து லெஸ் ஆகிறது வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து கரெக்டாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் கொஷின்ஸ் 20 மார்க்ஸில். ஓகேங்களா, ஒரு டயக்ராம் இப்போ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டயக்ராம் வந்து ஃப்ரண்ட் வியூ பார்த்தா வந்து 3 ரெக்டாங்கிள் தெரியுமா? ஸோ இந்த 3 ரெக்டாங்கிள் இந்த இது தெரியும், இது போடுறது. அப்புறம் ஃப்ரண்ட் ஏரோ மார்க் வந்து லெஃப்ட்டில் போகுது. ஓகேங்களா, லெஃப்ட்டில் போகுது ஏரோ மார்க். அப்போ ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, லெஃப்ட் சைடு வியூ இப்படி வரும். அதேமாதிரி ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, லெஃப்ட் சைடு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வியூ வந்து தெரியுது போடணும், டாப் வியூவில் வந்து மேலேருந்து பார்த்தா எப்படி தெரியும் அது போடணுங்க, லெஃப்ட் சைடு வியூவில் வந்து சைடு வியூ தெரியுது வந்து போடணும். இந்த மாதிரி ஒவ்வொரு டயக்ராமாக கொடுப்பாங்க. அது நம்ம ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ அண்ட் சைடு வியூ வந்து நம்ம வரைகிற மாதிரி இருக்கும், ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டுட்டு. ஓகேங்களா, அது நடுவில் ஒரு 45 டிகிரி கோடு போட்டு போடணும். அதுவும் நான் வந்து டயக்ராம் போடும்போது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன். இது நீங்கள் பாருங்கள், இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிக் கொஷின் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். ஓகே, எல்லாமே சேம் கான்செப்ட் தான். எந்த டயக்ராம் கொடுத்தாலும் இதே கான்செப்ட் பேசிக் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக வந்து வரைஞ்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் ஒரு பிக் கொஷின் வந்து எப்படி ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைடு வந்து வரையலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.